ஹலோ, வணக்கம். என்னோட நேம் ரவிசங்கர். இன்றைக்கி நான் சொல்ல போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில்லர் ஹீட் லோட். சில்லர் ஹீட் லோட் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றது தான். இந்த ஹீட் லோட் வந்து நம்ம பேஸ்ட் ஆன் சைட்டோட கண்டிஷன், சைட்டில் வந்து நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் வச்சு நம்ம எப்படி வந்து ஹீட் லோடை கேல்குலேட் பண்ணலாம். நார்மலாகவே டிசைன்லேயோ இல்லாட்டி நேம் பிளேட்லேயோ கொடுத்துருப்பாங்க, சில்லர் வந்து இத்தனை இவ்வளோ டன்னேஜ் ப்ரொடியூஸ் பண்ணால் இவ்வளோ வந்து எனர்ஜி கன்சம்ஷன் ஆகும். அதே மாதிரி இந்த டன்னேஜெலாம் கொடுத்துருப்பாங்க, பிடியூ ஹவர் கொடுத்துருப்பாங்க, கிலோ வாட் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் சைட் கண்டிஷனில், ரன்னிங் கண்டிஷனில் வந்து நீ கேல்குலேட் பண்ணோன்னா எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த டாபிக். சரிங்களா? இப்போது இதோட பேசிக் பார்க்கலாம். இதுக்கு தேவையான விஷயங்கள், நமக்கு இந்த ஹீட் லோட் கண்டுபிடிக்கணும்னா தேவையான விஷயங்கள் என்னென்னா, மாஸ் ஃப்ளோ ரேட் வேணும், மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து வாட்டர், சில்லரில் கூலர் சைடில் சுற்றுற வாட்டர், இது வந்து கேஜி பர் செகண்டில் நமக்கு வேணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர். இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து சில்லு வாட்டர் வந்து எவ்வளோ டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ண போகிறீங்க, இந்த 12 degrees இல்லை 7 degrees இருக்குது, அந்த டெம்பரேச்சரோட ஸ்பெசிஃபிக் ஹீட்டை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். அது யூஸ் பண்ண போகிறது கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின். சரிங்களா? அடுத்தது மூணாவது தான் உங்களுக்கு தேவைப்படுறது, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சில்லு வாட்டரோட இன் அண்ட் அவுட், இன் அவுட். இந்த சில்லு வாட் இந்த மூணு பேராமீட்டர்ஸ் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம சில்லரோட ஹீட்லோட வந்து ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான ஒரு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து யூனிவர்சலாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா, Q ஈக்குவல் டு எம் சிபி டெல்டா டி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அங்கே ஹீட்லோடை நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து யூனிவர்சலாக யூஸ் பண்ணுறாங்க. இது இந்த Q தான் வந்து ஹீட் குறிக்குது, எம் வந்து மாஸ் ஃப்ளோ ரேட்டை குறிக்குது, சிபின்றது ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டரை குறிக்குது, டெல்டா டின்றது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தான் குறிக்குது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போது கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு சின்ன பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹீட்லோட வந்து நம்ம எது கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைட் கண்டிஷனில், ரன்னிங் கண்டிஷனில் உங்கள் சில்லருக்கு எந்த வேல்யூஸுமே இல்லை, எந்த பிடியூ மீட்டர் இல்லை, இல்லை கிலோவாட் மீட்டர் இல்லை. பட் ஆனால் சில்லர் ரன்னிங்கில் இருக்குது, அந்த சில்லரோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குது, அந்த சில்லர் எவ்வளோ டன்னேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு நீங்கள் சைட்டில் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த பேராமீட்டர்ஸ் வச்சு நீங்கள் டைரெக்டாகவே கேல்குலேட் பண்ணி தியரட்டிக்கலாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலா Q = எம் சிபி டெல்டா டி போடுறீங்க. இப்போ நான் இந்த Q வந்து கிலோவாட்டில் எடுத்துக்கிறேன். கிலோவாட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து டன்னேஜாக மாற்ற முடியும், இல்லை பிடியூவாக மாற்ற முடியும். மாஸ் வந்து கேஜி பர் செகண்டில் எடுத்துக்கிறேன். சிபி நான் சொன்ன மாதிரி கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின். டெல்டா டி வந்து டிகிரி சென்டிகிரேட்ல நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு ஈஸியாக எழுதுகிறேன். யூ வந்து கிலோ வாட், மாஸ் வந்து கேஜி பர் செகண்ட், ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின், அப்புறம் வந்து டெல்டா டி வந்து டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273 கெல்வின். ஏன்னா இது கெல்வின் இருக்குல்ல, நம்ம கெல்வினில் மாற்றிக்கிறோம், இது கேஜி இருக்கனால நம்ம இது கேஜியில் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ கேஜி வந்துச்சு, இந்த கேஜியில் இது நம்ம எடுக்க போகிறதுனால இது கெல்வின் இருக்குது, அப்போ நம்ம இதை கெல்வினில் மாற்றிக்கணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள், உங்கள் சில்லர் வந்து ஒரு 100 மீட்டருக்கு வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது பர் அவருக்கு. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹீட், ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து 4.19 கேஜி பர் கேஜி கெல்வின் அட் 12 degrees செல்சியஸ்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது 4.19 டிஃப்ரென்ஸ் ஆகும், 4.18 இல்லை 4.17 அந்த மாதிரி மாறிகிட்டே இருக்கும் பேஸ்ட் ஆன் இந்த டெம்பரேச்சருக்கு. அடுத்தது வந்து டெல்டா டி, ஒரு டெல்டா டி எப்படி இருக்கான்னு கண்டுபிடிக்கிங்கன்னா, 12 degrees இன் ப்ளஸ் 273 கெல்வின் மைனஸ் 7 degrees அவுட் போகுது ப்ளஸ்
273 கெல்வின் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து 285 285 கெல்வின் வருமா, மைனஸ் இது வந்து 280 கெல்வின், டோட்டல் 5 டிகிரி கெல்வின். சரிங்களா, இப்போது இந்த வேல்யூஸ் வந்து இது வந்து 100 மீட்டர் க்யூப் பர் அவர்னு இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மீட்டர் க்யூப் பர் அவரை நான் கேஜி பர் செகண்டில் மாற்றணும்னா 100 × 0.28 நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கேஜி பர் செகண்டில் மாறும். இப்போ சப்போஸ் 200 இருந்துன்னா இல்லை 150 இருந்தாலும் 0.28 அது கேஜி பர் செகண்டில் மாற்றுறதுக்கு, அப்போது 28 கேஜி பர் செகண்ட். இப்போது இந்த வேல்யூஸ் இந்த மூணும் இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா, இப்போது க்யூ கிலோவாட் ஈக்குவல் டு எம் வந்து 28 கேஜி பர் செகண்ட் இன்டூ 4.19 கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின் இன்டூ 5 டிகிரி கே. சரிங்களா, இப்போது 28 × 4.19 × 5 டிகிரி இதை வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். 28 × 4.19 × 5 586.6 கிலோவாட். சரிங்களா, இதுதான் வந்து உங்கள் சில்லரோட லோடு. இந்த கிலோவாட்டை வந்து நீங்கள் டன்னாக மாற்ற போகிறீங்க அப்படின்னா நார்மலாக 1 டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 கிலோவாட்னு நம்ம சொல்கிறோம், சொல்கிறதில்ல, இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட். 1 டன் வந்து 3.5 கிலோவாட். அப்போது இந்த 586 டிவைட் பை 3.5 கிலோவாட் போட்டிங்கன்னா ₹167.6 டன்ஸ். உங்கள் சில்லரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 167.6 டன்ஸ் வந்து இந்த டைமுக்கு நீங்கள் இந்த வேல்யூஸ் இருக்குல்ல 28 இந்த ஃப்ளோ இருக்கும்போது இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் இந்த டெம்பரேச்சரோட ஸ்பெசிஃபிக் ஹீட்டு இத்தனை இவ்வளோ டெல்டா டி நடக்கும்போது உங்களோட சில்லர் வந்து 167 டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு மீனிங். இதுதான் வந்து ஹீட் லோட் கேல்குலேஷன் பண்ணுற விதம். இப்போ நம்ம இதை கிலோவாட்டில் எடுத்துருக்கோம், ஆக்சுவலாக இதை பிடியூ பர் அவர்லையும் எடுத்துக்கலாம், பிடியூ பர் அவர்லையும் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த கிலோவாட் கிடச்சாலே பிடியூ பர் அவர் மாறிவிடும், பட் ஆனால் பிடியூ பர் அவருக்கு செப்பரேட்டாக ஃபார்முலா இருக்குது, அது வந்து என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போடுறேன். இது வந்து பேசிக்காக வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். இதுதான் வந்து யூனிவர்சல் ஃபார்முலா கியூ ஈக்குவல் டு எம்சிபி டெல்டா டி சில்லர் ஹீட் லோட் கேல்குலேட் பண்ணுறதுக்காக. சரிங்களா, இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இது புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த டாபிக் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிடியூ பரவாயில் எப்படி கால்குலேட் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். சரிங்களா.